வணக்கம், இது விஜயநாராயணன் குயிக் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் செய்து எப்படி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. உறுப்புக்கு ஏற்ற பச்சை மிளகா நாலஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 200 கிராம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொடிஞ்சதும் அதில் 3 காஞ்ச மிளகாய் 2 பிச்சு உள்ளே போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நெருப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதில் சேருங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. அது நல்லா 3 நிமிஷம் வந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு அதையும் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கிண்டி விடுங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரப்பு அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதே ஜாரில் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி தேவையான சன்னி சேர்த்துக்குங்க. தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேலை விடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்திருக்கும். அதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அதே கொஞ்சம் அதில் சேருங்க. சேர்த்துட்டு சேருங்க. அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா நம்ம சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிரும். அப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா சுவையான கீரை சாம்பார் ரெடியாகும். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயநாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.